ஆம் நண்பர்களே, சில பல மாதங்களுக்கு முன்பு ஒரு மலைச்சரிவில் ஏற்பட்ட காட்டுத்தீ, அந்த காட்டுத்தீயில் அந்த ஒட்டுமொத்த பகுதியை கருகி உருக்குலைந்து காணப்பட்டது. அந்த மலைமுகடு முற்றிலும் பரவி கிட்டத்தட்ட 2-3 மலைத்தொடர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட ஒரு காணொளி. இந்த காணொளி ஏற்கனவே நம்ம வெளியிட்டிருந்தோம். அன்றே நம்ம தீர்மானிக்கப்பட்டோம், இது மீண்டும் மீண்டும் வரும், மீண்டும் பசுமை பெருகும். அது அந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த வறண்ட கருகிய பகுதியை வந்து மீண்டும் படம் பிடித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் இருந்த இழந்த இயற்கை அழகு, அந்த பசுமை, அந்த பசுமை அப்படின்றது தான் மலைகளுக்கு உண்டான வண்ணம். பசுமை அப்படின்றது தான் குறிஞ்சி நிலத்துக்கு உண்டான கலர். அந்த கலர் இறந்த பிறகு அது நம் கண்களுக்கு ஒரு பாலைவனம் போல காட்சி அளிக்கும். அந்த ஒரு வருத்தமான நிகழ்வு நிகழ்ந்த பொழுது நாம் நினைத்தது ஒன்று, மீண்டும் இது மீண்டு வரும் வரை அந்த காலகட்டத்தில் வந்து மீண்டும் இந்த இடத்தை பார்வையிட வேண்டும், அதனுடைய அழகை ரசிக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஸோ அந்த வறண்ட சூழ்நிலையில் இருந்த மலைத்தொடர் இந்த மாதிரியாக காட்சியளிக்கிறது. மனதுக்கு கனத்த மனத்துடன் இந்த இடத்திலிருந்து படம் பிடித்தோம். மீண்டும் வர வேண்டும், இதனுடைய இயற்கை அழகை மீண்டும் கண்டு ரசிக்க வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம். அதன்படி இந்த மலைத்தொடர் மீண்டும் பசுமை ஏற்பட்டதை காண படம் பிடிக்க வந்திருக்கிறோம். இப்போது இந்த காணொளி ஏற்கனவே அந்த காட்டுத்தீயின் கோர தாண்டவத்தின் போது எடுக்கப்பட்டது. இதை தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகள், அதனுடைய இயற்கை மீண்டும் எந்த அளவுக்கு ஒரு பச்சை பசுமையாக காட்சி அளிக்கிறது என்றது என்பதனை விளக்கும் விதமாக இருக்கும். இதை தொடர்ந்து அந்த தற்போதைய நிலை, அந்த மலைத்தொடரின் அழகு அனைத்துமே படம் பிடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது சற்று உள் சென்று மற்ற பிற பகுதிகளையும் அறியாத ஒரு நீர்வீழ்ச்சியும் கண்ணில் தென்பட்டது, அதனையும் படமாக்கியுள்ளோம். ஆகவே மலைத்தொடர்களுக்கு ஏற்கனவே உள்ள அழகு என்பது அதனுடைய பசுமைதான். பசுமை இல்லாத நிலையில் யாரும் விரும்பாத வகையில் மற்ற வன உயிரினங்களுக்கு உணவு திண்டாட்டம் ஏற்படும் வகையில் இருந்து காணப்பட்ட பகுதி எப்படி விளங்குகிறது என்பதனை தொடரும் காட்சிகளில் காணவிருக்கிறோம் நண்பர்களே. தொடர் மலைக்கு பிறகு மீண்டும் சுற்றியில் பெற்ற தாவரங்கள், பசுமை மிளிரும் மலைத்தொடர்கள், இந்த பகுதி தரைத்தளமும் மலைத்தொடர்களும் இணையும் ஒரு புள்ளியாக கருதப்படக்கூடிய சிட்டி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இங்கிருந்து காணக்கூடிய காட்சிகள் மிகவும் அழகானவை, அற்புதமானவை. கடந்த அந்த கருகிய நிலையில் இருந்த இடம் இப்போது புது பொலிவுடன் பல்லுயிர்கள் வாழும் ஒரு அற்புதமான வனமாக காட்சியளிக்கிறது. அதனை கண்ட பிறகு அதன் அருகே இருக்கக்கூடிய எதிரே தெரியக்கூடிய அந்த வெள்ளகிரி மலை கிராமத்தின் தூரத்து காட்சி, அது மட்டுமல்லாது அதனுடைய வலதுபுறத்தில் தெரியக்கூடிய கோக்கர்ஸ் வாக் பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கு மேல் பகுதியில் நாம் இருக்கிறோம் இப்பொழுது. மேலும் அதன் சற்று உள் சென்று அந்த ஃபர்ன்ஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய பரணி செடிகள் அதிகம் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது. எதிரே தெரியக்கூடிய இந்த பாம்பாறு நீர்வீழ்ச்சி தூரத்து காட்சி, பாம்பாறை பொறுத்தளவுக்கு இந்த விழக்கூடிய பகுதி அங்கு கண்டிப்பாக தெரியாது, அதன் மேல் பகுதியில் மட்டும்தான் மக்கள் கால் நினைத்து வருவார்கள். அதன் பிறகு அது அடர் வனத்திற்குள் புகுந்து இதுபோல நீண்டதொரு
அரிய அழகிய நீர்வீழ்ச்சியாக விளங்குவதை நாம் இந்த இடத்திலிருந்து தான் காண முடிகிறது. ஆகாய கங்கை போல் மேகம் சூழ்ந்து அந்த வனத்துக்கிடையே பாயும் அந்த பாம்பு ஆறு பாம்பு போல வளைந்து நெளிந்து கிட்டத்தட்ட அது போலவே காணும் அந்த பாம்பாறு காட்சியாக இருக்கிறது. அழகிய பசுமையை கண்ட மகிழ்ச்சியோடு திரும்புகிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நண்பர்களே, நன்றி.